வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கஸ்டர்ட் கேக்குங்க. ரொம்பவே சாஃப்டாக அதே போல் டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். கஸ்டர்ட் பவுடர் எப்படி பண்ணணுங்கிறத வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கோ ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கோ என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான கஸ்டர்ட் கேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: அரை கப் சுகர் எடுத்திருக்கேன், அரை கப் பால் எடுத்திருக்கேன், அரை கப் வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன், ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவும் கூட எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து, அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 முட்டை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் முட்டையை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அரை கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் வர அளவுக்கு நம்ம இந்த மிக்சரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த பிளெண்ட் பண்ண மிக்சரை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட நம்ம மைதா வந்து சலிச்சு சேர்த்துக்கலாம். இதே போல் நம்ம எடுத்து வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரையும் சலிச்சு எடுத்துக்குவோம். கஸ்டர்ட் பவுடரோடையே நான் இந்த பேக்கிங் சோடாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சலிச்சு ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இது கூட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். டைரக்டாக ஃபுல்லாக ஆட் பண்ணிட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு. அதனால் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா எல்லோயிஷாக வேணும்னா இன்னும் நீங்கள் ஃபுட் கலருங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எந்த வெசலில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த வெசல் வந்து அந்த வெசலில் வந்து சுற்றிலும் நம்ம ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் மோல்டு தான் வேணுங்கிறது இல்லை, நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால், கொஞ்சம் கெட்டியான பாத்திரமாக இருந்தால் போதும், எந்த பாத்திரத்தில் வேணால் நம்ம கேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சாதாரண ஒரு வெசலில் தான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், சுற்றிலும் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதுக்குள்ளார வந்து நான் பட்டர் ஷீட் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பீட் பண்ணி வச்சுருந்த கேக் மிக்சரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான குக்கரில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சுற்றிலும் நல்லா கவர் ஆகிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தூள் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லிட் இல்லாமல் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 5 மினிட்ஸ் வந்து குக்கரை நான் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்குள்ளார நான் கேக் மிக்சரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார இப்போ நம்ம கேக் மிக்சரை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். விசில் போடாமல் 25 to 35 minutes வந்து நம்ம இந்த கேக்கை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ 25 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் கேக் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நல்லா வெந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்குவோம். பாருங்கள் சைட்ஸில் ஒட்டாமல் வந்திருக்கு, இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, இப்போ நமக்கு நல்லா பேக் ஆகிருக்கு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். உட்டி வந்திருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 5 minutes வந்து சிம்மில் வச்சு எடுத்துருக்கணும். இதை டக்குன்னு உடனே எடுத்து திருப்பிட வேண்டாம். ஒரு 10 minutes அப்படியே இந்த கேக்கை விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்குவோம். இப்போ இமீடியட்டாக நம்ம பவுல் எடுத்து மாற்றணும்னா கேக் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்குவோம். கேக் வந்து பேக் பண்ணி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அதை கொஞ்சம் ஆற விட்டுறணும். இப்போ கொஞ்சம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான அதே போல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான கஸ்டர்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் வாண்டர்லேண்ட். தேங்க்யூ.